வெள்ளம் பாதித்த இடங்களில் 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை விரைவாக வழங்க ஏற்பாடு. ரேஷன் கடைகளில் விநியோகம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. பாதிப்புக்கு உள்ளான குடிசைகள், விவசாய பயிர்கள், கால்நடைகள் என தனித்தனியாக நிவாரணத் தொகை அறிவிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கைக்கு அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் வரவேற்பு. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதல் மூலதன கடன் வழங்க வலியுறுத்தல். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய நாளை சென்னை வருகிறது ஒன்றிய குழு. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய ஆலோசகர் குணால் சத்தியார்த்தி தலைமையில் ஆய்வு செய்ய உள்ளதாக அறிவிப்பு. சென்னையில் அனைத்து நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளும் நாளைக்குள் நிறைவடையும். 19 தெருக்களில் மட்டுமே தேங்கியுள்ள தண்ணீர் இன்றுக்குள் அகற்றப்படும் என்றும் அமைச்சர் கே என் நேரு உறுதி. அரபிக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. தமிழ்நாடு புதுச்சேரியில் 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். பழவேற்காட்டில் புயல் பாதிப்புகளிலிருந்து மீண்டு மெல்ல இயல்புக்கு திரும்பும் மீனவர்கள் பழுதான மீன்பிடி படகு எஞ்சின்களை சரி செய்யும் பணிகளை தொடங்கினர். பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் விதிமீறி கழிவுநீரை வெளியேற்றிய ஜவுளி ஆலையை கையும் களவுமாக பிடித்த கிராம மக்கள் ஆலையை மூட வலியுறுத்தி சிப்காட் அலுவலகத்தில் போராட்டம். ஓசூரில் கடன் பெற்ற நபரை கடத்தி தாக்குதல் நடத்தியதாக புகார். பாஜக பெண் நிர்வாகிகள் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்த போலீசார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னைக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து நிவாரணப் பொருட்கள். விழுப்புரம், சிவகங்கை, பல்லடத்தில் இருந்து அரிசி, மளிகை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. அரசின் 6000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் மருந்தாக இருக்கும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. தூத்துக்குடியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான பொருட்கள் விற்பனை களை கட்டியது. கிறிஸ்துமஸ் ட்ரீ, ஸ்டார், அலங்கார விளக்குகளை ஆர்வமுடன் வாங்கி செல்லும் கிறிஸ்துவ மக்கள். ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளுக்கு தேர்தல் மூலம்தான் பாடம் புகட்ட வேண்டும். வேலூர் சிஎம்சி தொழிலாளர் சங்க நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு பேச்சு. நூற்று 12 கிலோ எடை கொண்ட 5 பைக்குகளை ஒன்றின் பின் ஒன்றாக தலைமை சுமந்து பயிற்சி. நாகர்கோவில் அருகே கவனம் ஈர்த்த இளைஞரின் உலக சாதனை முயற்சி. மழை வெள்ளத்தில் பழுதடைந்த கார்களை பழுது பார்க்க வொர்க்ஷாப்புகளுக்கு படையெடுத்த கார் உரிமையாளர்கள். என்ஃபீல்டு உள்ளிட்ட பழுதான பைக்குகளை சரி செய்ய பைக் ஷோரூம்களிலும் கூட்டம், அலைமோதல். மழையால் சேதமடைந்த சான்றிதழ்களை புதிதாக பெற சிறப்பு முகாம்கள். கட்டணமின்றி புதிய சான்றிதழ்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. 3 மாநிலங்களில் முதலமைச்சர்களை தேர்வு செய்ய முடியாமல் பாஜக திணறல். மேலிட பார்வையாளர்களை நியமித்தும் முடிவெடுப்பதில் தாமதம். கேரள மாநிலம் திருப்பரையார் ஸ்ரீராமர் கோவில் ஏகாதசி விழா கோலாகலம்.
அலங்கரிக்கப்பட்ட 21 யானைகள் ராமரின் உருவம் பொறித்த திடத்துடன் கோயிலை வலம் வந்து வழிபாடு. டர்பனில் இன்று இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதல் 20 ஓவர் கிரிக்கெட். சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி சாதிக்குமா என எதிர்பார்ப்பு. தாய்லாந்தில் நடைபெற்ற உலக மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு வீரர்கள் அசத்தல். 12 பதக்கங்களை வென்று சென்னை திரும்பியவர்களுக்கு உற்சாக வரவேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.